மாசா சமைக்கிறோம் மனமா ருசிக்கிறோம் ருசிக்க நாங்க ரசிக்க நீங்க வாங்க வீடுக்குள்ள போலாம் 2 கிலோ மைதா மாவு உப்பு காக கடல் தண்ணி மல்லித்தூளு கரம் மசாலா தள்ளி தள்ளி சாப்பிட்டியா அது சாப்பிட்டா உடம்பு இப்ப பாத்தீங்கன்னா பிங்கோ மாதிரி முக்கோண ஷேப்ல ஏத்துக்கணும் மிளகாய் தூளு லே லே சால்ட் உப்பு பச்சை தண்ணி வாங்க மிக்ஸ் பண்ணிடலாம் இதெல்லாம் வாய்ஸே இல்லாமங்கிறான் புரியல அரைஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி இப்ப பிங்கோ சிப்ஸ நொறுக்கலாம் அப்படியே இது ஒரு ஓர வச்சிருவான் மூணு பால் இப்போ கண்ணாமண்ணா நினைச்சிக்காது இது மைதாமா எட்டு போதும் பாத்தீங்கன்னா பரோட்டால கேஎஃப்சி புது விதமா செஞ்சோம் அது எப்படி பாக்கிறதுக்கு நல்லா வந்திருக்கு இது பசங்களை கொடுத்து கமெண்ட் கேட்டுருவோம் கேமரா வீட்டே போகஸ் நாங்கள் சார் தர்ஷன் சார் நல்லா இருக்கா எது தர்ஷன் சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க தர்ஷன் சொல்லவே முடியல அப்ப இங்கே இருக்கீங்க நைட்டு ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா இங்கே சாப்பிட்டுருங்க சரி சாப்பிட்டு முடிங்க வந்து பேசுறேன் தீபா நீங்க சொல்லுங்க
இப்பதீங்கன்னா இந்த பிக்கோ சிப்ஸ் வச்சு அந்த மைதா மாவு பேசிஞ்சு பரோட்டா மாரி அந்த முக்கோண ஷேப்பில் அறுத்து அதில் பிங்கோ சிப் சேர்த்து மசாலா தடவி எண்ணெயில் விட்டு சாப்பிட்ணுவோம். செம டேஸ்ட்டுங்க. பிங்கோ சிப்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா பக்கோடா பார்த்தீங்கன்னா சும்மா அருமையாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கெலாம் ஓகே தான். சும்மா மசாலா தடவி இந்த மீன் சாப்பிடும் பார்த்தீங்களா, வவா மீன் வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதேமாரி இது வந்து பரோட்டா பக்கோடாவில் கேஎஃப்சி செஞ்சோம். சும்மா வெறித்தனமாக இருந்துச்சு. வராமல் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதை பாருங்கள், ஒன்று ஒன்று நசுக்கு நசுன்னுக்குது, ஒன்று ஒன்று முற முறனுக்குது. அது ஏன்னா எங்கள் பண்ண சதி தர்சன் சொல்லுங்க. சொல்லு பரோட்டா பக்கோடா எப்படி இருந்துச்சு தர்சன்? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? நீ சொல்லுங்க. சூப்பரா நல்லா மொறு மொறுங்க, நீங்க சாப்பிட்டு பாருங்க. பரோட்டா பக்கோடா KFC ஒரு புதுவிதமான முறையில் பரோட்டா கேப்ஸ் தாங்க செஞ்சோம். அது வந்து பரோட்டால தான் செஞ்சோம். அதோடைய அந்த பரோட்டால பார்த்தீங்க, பரோட்டா மாவில் அந்த மசாலாலாம் ஊறி ஒரு ஒரு அற்புதமான முறையில் ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு வேற லெவலில் இருக்குங்க. அவங்களே அற்புதங்க. மகள் எங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு முறையாக கேஎஃப்சி முறையில் வந்து பரோட்டா வரவல் செஞ்சோம். ஆனால் ஃபஸ்ட்டு முறையாக செய்கிற மாதிரி இல்லை, லாஸ்ட்டு முறையாக செய்கிற மாதிரி இருக்குது. வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் கமாண்ட் வந்து மெசேஜ் பண்ணுங்க, ஏன்னா இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு முறையாக செய்கிறோம். ஆனால் ஊரில் சொல்லிக்கிறாங்க இதுமாதிரி செஞ்சு பாடுறா, அதனால் அவங்க பேச்சு கேட்டுன்னு வந்து நாங்கள் இங்கே செஞ்சு அது கொஞ்சம் ஒரு மாலு சுமார் தான். அதுக்குன்னு நாங்கள் என்ன பண்ணிட்டேன், ஆனால் வேலோ டேஸ்ட்டுங்க. ஆனால் அந்த கேப்ஸு அந்த சிப்ஸு போடுறதுனால வேலோ டேஸ்ட் வந்துச்சு. அதனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கம்மாவில் மெசேஜ் அமுச்சுட்டு மறக்காதோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு தாங்க வெளியே போனேன். நீங்கள் உள்ளே வந்தால் கட்டளை லைக்லாம் போட்டு தான் போனேன்னே. அதனால் போட்டு மறக்காத எங்களுக்கும் ஆதரவு கொடுத்துட்டு எங்கள் சேனலுக்கும் முக்கிய ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்தா தாங்க இன்னும் நாங்கள் வளருவோம். இப்போ கொல்லமாக இருக்கிறோம், அதனால் இன்னும் வளர்த்துக்கு ஒத்த 10 லட்சம் பேர் வச்சுக்கிறாங்க. எங்களால் இந்த 5.5 லட்சம் தாண்ட முடில, ஆனால் எல்லாம் உங்களால் தான். நீங்கள் எதனால் லைக் கமெண்ட் போட்டால் தானே வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க லாஸ்ட்டு பார்க்குறீங்க, அதுவும் லைக்கு போட மாட்டேங்கிறீங்க சப்ரியாகவும் பண்ண மாட்டேங்க. முடியலைங்க, அவ்வளோதாங்க எனக்கு பேசதே வரலங்க. உங்களை நினச்சா செத்துரு.